ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் சுப்ரீம் செஃப் போட்டி மட்டுமல்ல நாட்டுக்கு சிறந்ததொரு செய்திட்டமாகும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் மற்றொரு பக்கத்தை தேடி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது திருகோணமலை அம்பாறை பொலனறுவை மட்டக்களப்பு இந்த நான்கு இடங்களையும் போயிட்டு நல்லா சமைக்கக்கூடிய திறமையானவங்களை போயிட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 21 பேரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த 21 பேருக்கும் வந்து இப்ப வந்து போட்டி நடைபெற போகுது. அந்த போட்டி நடைபெறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து என்விக்யூ லெவல் 4 அப்படிங்கிற அந்த குவாலிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அவங்க வந்து எலிமினேட் ஆனாலும் சரி அவங்க வந்து வின் பண்ணாலும் சரி அந்த குவாலிஃபிகேஷன் வந்து அங்கே ஃபைனல் அந்த இந்த கோர்ஸ் முடிவில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த என்விக்யூ லெவல் 4 வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. இந்த கடந்த மாதங்களில் வந்து நம்ம நாடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே COVID-19 அப்படிங்கிற பிரச்சனையினால் வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு காசு பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்து குடும்ப வறுமை அப்படிங்கிற அதையும் தாண்டி நம்ம போட்டியாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சுப்ரீம் செஃப் ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறியோட ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டுகளை கொடுக்கணும். இதையும் தாண்டி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைனிங் நடக்கிற இடம் வந்து மியானி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் பேட்டிக்லோவில் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி இந்த சுப்ரீம் செஃப் சீசன் 2 வந்து மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்ருக்காங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் SOIG ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 21 போட்டியாளர்கள் இருக்காங்க. அந்த 21 போட்டியாளர்களில் யார் சுப்ரீம் செஃப் ஆவாங்க அப்படின்னு ஸோ இந்த போட்டிக்கு ஜட்ஜ் பண்ணுறது வந்து செஃப் கில்ட் ஆஃப் லங்கா அம்ரிதா அப்பி தரங்கடியாங்க. ஆமா சுதர்ஷன், போட்டிக்கு போவோம். எஸ் இது சுப்ரீம் செஃப் சீசன் 2. எனது பேர் யோசன், நான் மட்டக்களப்புல இருந்து வரேன். எனது பேர் ராதிகா, நான் பெடிக்லோவில இருந்து வரேன். எனது பேர் சஃபான், நான் பெடிக்லோவில இருந்து வரேன். நான் ரேணுகா, அம்பாறையில இருந்து வரேன். எனது பேர் டயஸ், நான் மட்டக்களப்புல இருந்து வரேன். என் பேர் கல்பனி, அம்பாறையில இருந்து வரேன். என் பேர் சம்பத் ரத்னாயக்கா, நான் பொலனறுவையில இருந்து வரேன். எனது பேர் ஹர்னி, நான் பெடிக்லோவில இருந்து வரேன். எனது பேர் போனி, நான் திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கேன். எனது பேர் மோகனிஷா, நான் பொலனறுவையில இருந்து வரேன். நான் மகேஷ் பிரசாத், ஊர் பொலனறுவ. எனது பேர் சர்மினி, நான் பெடிக்லோவில இருந்து வருகிறேன். எனது பேர் உசாமா, நான் அம்பாறையில இருந்து வரேன். நான் புத்திகா, அம்பாறையில இருந்து வரேன். என்னோட பேர் அனுஷ்கா, நான் பொலனறுவையில இருந்து வரேன். எனது பெயர் வடிவழகி, நான் பெடிக்லோவில இருந்து வரேன். நான் பிரதீப், பொலனறுவையில இருந்து. நான் திவ்யா, அம்பாறையில இருந்து வரேன். எனது பேர் சஞ்சயன், நான் அம்பாறையில இருந்து வருகின்றேன். எனது பேர் மிதுஷியா, நான் ட்ரிங்கோல இருந்து வரேன். நான் தேனுகோ தில்ஷான், அம்பாறையில இருந்து. சுப்ரீம் செஃப் சீசன் 2 திருகோணமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது சுற்றில் இந்த 4 மாவட்டங்களிலிருந்தும் பெருந்திரளான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இவர்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தலா 100 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களிலிருந்து இரண்டாம் சுற்றுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தலா 20 பேர் என்ற வகையில் 80 போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவருக்கும் நேரடியாக சமையல் முறைகள் செய்து காண்பிக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்தின் 20 பேரிலிருந்தும் 6 பேர் அடுத்த சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். இறுதியாக 4 மாவட்டங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட 24 போட்டியாளர்களையும் 8 வாரங்களாக தேடிச் செல்ல வேண்டிய நிலை சுப்ரீம் செஃப் குழுவுக்கு ஏற்பட்டது. இந்த இடத்தில் இருந்து விரிவடைந்து செல்கிறது சுப்ரீம் செஃப் வெற்றியாளரை தேர்வு செய்வதற்கான பயணம்.
இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்ட போட்டியாளர்கள் 21 பேரும் சமையல் கலை துறையில் NVQ லெவல் 4 சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக மட்டக்களப்பு மியானி தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரிக்கு அனுப்பப்பட்டார்கள். மேலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சமையல் கலை நிபுணர்களிடமிருந்தும் அவர்கள் உயர்தர பயிற்சிகளை பெற்றுக் கொண்டார்கள். இந்த ட்ரெய்னிங் மூலம் நாம் பல விடயங்களை கற்றுக்கொண்டோம். மூன்று நடுவர்களும் எவ்வித ஒளிவு மனம் வந்து எமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாங்க. மேற்கத்திய உணவுக்கும் நம் நாட்டு உணவுக்கும் இடையிலான வேறுபாடுகள் பற்றி கற்றுக்கொண்டோம். இந்த பாடநெறியின் மூலமாக பல அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். இவர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு மட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அனைவரையும் ஒரே தரத்திற்கு கொண்டு வருவது சற்று சிரமம் தான். சமையலின் அடிப்படை விடயங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். ட்ரெய்னிங் வந்து எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே அடிப்படையில் தெரியாமல் நான் வந்தேன். நான் இந்த ட்ரெய்னிங் மூலமாக நான் சமையல் கட்டிங் எல்லாம் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். செஃப்மேர் எங்களுக்கு அடிப்படையாக எல்லாம் வடிவாக கற்றுக்கொண்டு தராங்க. இந்த 6 மாத பயிற்சி காலம் இதை முழுமையாக நிறைவு பெற்று நான் எதிர்காலத்தில் ஒரு 5 ஸ்டார் அப்படியான பெரிய நட்சத்திர ஹோட்டல்களில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா அவர்களால் முடியும்னு நினைக்கிறேன். பல விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்றாங்க. வீடுகளுக்கு செல்லும் போது சிறந்த அனுபவத்துடன் அவங்க போவாங்க. கற்றுக்கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இங்கு இருக்கின்றன. சரியான வழியில போனா அவங்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் நிச்சயமா இருக்குது. COVID-19 காரணமாக ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் அவர்களது பயிற்சி நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடங்கல்களும் ஏற்படவில்லை. தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அவர்கள் பயிற்சிகளை பெற்றுக்கொண்டார்கள். இது அவர்களுக்கு புதியதொரு அனுபவமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பில் அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பாக அமைந்தது. செஃப் டி வில்லியம்ஸ் மற்றும் செஃப் ஜிமி ஷூ ஆகியோர் இந்த முன் முயற்சிக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து தமது பூரண ஒத்துழைப்பை எமக்கு வழங்கினார்கள். அது மட்டுமல்லாது சமையல் கலை சார்ந்த விடயங்களோடு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களும் சுப்ரீம் செஃப் போட்டியாளர்களுக்காக ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருந்தன. இவற்றின் மூலமாக அவர்கள் தமது சுய ஆளுமை மற்றும் திறன் விருத்திகளை மேலும் மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதாய் இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் குரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். உலகையும் ருசிக்க வைக்கும் ஒரு தொழிலே நாம் செய்வது, அதில் சந்தோஷம். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு தொழில்துறையே இது. A profession with a global demand. ஒரு சமையல் கலைஞராக வருவது என்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. நீங்கள் இன்று வந்திருப்பது தீர்மானமிக்க ஒரு இடத்திற்கு. எனவே அதனை பொறுப்பேற்க தயாராகுங்கள். நான் இன்று இந்த இடத்திற்கு வந்திருப்பதற்கு காரணம் கடின உழைப்பு. எனது பொழுதுபோக்கு விவசாயம், மரக்கறி,
கஜு மா புளி மற்றும் கருவா தேயிலை கராம்பு போன்ற பயிற்சிகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இது மிகவும் சந்தோஷம். எங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பறித்து கொண்டு போய் எங்களது சமையல் அறையில் சமைப்பது மகிழ்ச்சிக்குரியோடைய. மேலும் இலங்கையில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் உள்ள சமையல் கலைஞர்களும் இப்போது கிருமி நாசினிகள் பாவிக்கப்படாத காய்கறி வகைகளை சமைப்பதிலேயே நாட்டம் கொண்டிருக்கிறார்கள். நான் உலகத்தின் பல நாடுகளுக்கும் விஜயம் செய்திருக்கிறேன். ஆனால் நம் நாட்டைப் போல இயற்கை வளம் செறிந்த நாட்டை நான் எங்கும் பார்க்கவில்லை. எனவே நான் உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது, முடிந்தளவு பயிற்சிகளிலும் ஈடுபடுங்கள். சரி, இப்போது நாங்கள் தயாராகும். இந்த மரக்கறி தோட்டத்தில் கத்தரிக்காய், வெண்டிக்காய், பயிற்றங்காய், இப்படி பல மரக்கறிகள் இருக்கின்றன. இவற்றில் உங்களுக்கு தேவையானதை பறித்து கொண்டு போய் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்கில்ஸ்ஃபோ இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டத்தில் உள்வாங்கல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது இன்க்ளூஷன், மாற்றுத்திறனாளிகளையும் பெண்களையும் உள்வாங்கி அவர்களுக்குரிய திறன் விருத்திகளை மேற்கொள்வது முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது. சுற்றுலாத்துறையை நோக்கிய திறன் விருத்தியை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். சகல விதமான மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஸ்பீக்கிங் இம்பாயர்மெண்ட், ஹியரிங் இம்பாயர்மெண்ட், ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, அதோட அறிவுத்திறன் சார் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளை உள்வாங்கி அவர்களுக்குரிய மிடில் அண்ட் ஹை லெவல் ஸ்கில்களை வழங்கி அவர்களை நாங்கள் சுற்றுலாத்துறைக்கு இணைத்து அவர்கள் தொழில் வாய்ப்புகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இதற்கு மூன்றாம் கல்வி நிலை ஆணைக்குழுவின் அனுமதியும் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் திறன் விருத்தி அமைத்துடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகள் உள்வாங்குவதற்குரிய பாலிசி லெவல் சேஞ்சஸை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளையும் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் ப்ரோக்ராம் ஆனது மேற்கொண்டு வருகின்றது. உங்களுக்கு முன்னால் மேசையில் அடிப்படை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பாணியில் சமைக்க வேண்டும். சமைக்கும் போது ஏதாவது தேவை என கருதினால் நீங்கள் இங்கு வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். இங்கு பல வகையான மேலதிக பொருட்கள் இருக்கின்றன. இங்கே மயோனிஸ் இருக்கு, வினாகிரி, ஒலிவ் இருக்கு, தேங்காய் பால், சலாது இலைகள் இருக்கு, முட்டை, மா வகைகள் இருக்கு, மிளகாய் தூள், பால் இருக்கு, பட்டர் இருக்கு. இப்படி பல வகையான பொருட்கள் இருக்கிறது. தேவைப்படும் போது நீங்கள் இங்கே வந்து அதை எடுக்கலாம். சற்று நேரத்தில் நாங்கள் சமையல் போட்டியை ஆரம்பிக்க போறோம். சமையலுக்காக உங்களுக்கு 30 நேரமே தரப்படும். விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சுவைக்கு அதிக மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதே நேரம் சுத்தம் மிக அவசியம். நீங்கள் சமைக்கும் இடத்தை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சமையல் பொருட்களை வீண்விரயம் செய்யவும் கூடாது. அதே போல மிக முக்கியமானது, சமையல் விதிமுறைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும். அதை பற்றி நீங்கள் சமைக்கும் போதும் நாங்கள் சொல்லித்தருவோம். உரிய நேரத்திற்குள் சமையலை முடித்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். சரி, இன்றைய போட்டியில் 21 பங்கு பெற்றுகிறீர்கள். இவர்களில் 3 போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள். எனவே அதனை மனதில் நிறுத்தி இந்த போட்டியில் சிறந்த முறையில் கலந்து கொண்டு உங்கள் திறமையை காட்டுங்கள். ஓகே,
ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இடம் அண்ட் போட்டியாளர்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ எனக்கு அப்படி தான் போட்டி வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். நீங்களா? பாப்பா பாப்பா பார்க்கலாம். இதே மாதிரி போட்டி எல்லாத்துக்கும் இருக்கிறா அப்படின்னு நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ முதலாவது வந்து சஞ்சு இருக்காரு. சஞ்சு நல்லா இருக்கீங்களா? இதுவரைக்கும் நல்லா இருக்கு. சரி ஓகே. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி? கன்ஃபிடண்டாக இருக்கேன். எப்படியும் வின் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்கு. ஸோ இருந்தாலும் சின்ன ஒரு பயம் இருக்கு மனசில். கல்பனி தென் கல்பனி இந்த போட்டியிலிருந்து மூன்று பேர் நீக்கப்படுவார்கள். அவர்களில் நீங்களும் ஒருவரா? முன்னணிக்கு செல்ல தான் எனக்கு விருப்பம். அதனால அந்த பயம் வந்தா வேலை செய்ய கஷ்டம். உங்களுக்கு பயமா இருக்கா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைட்டாக பயம், கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. சரி ஓகே. ஸோ வின் பண்ணுவேன் அந்த ஃபீல் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. எந்த அளவு இருக்கு நம்பிக்கை? கூட்டத்தில் நீங்கள் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கீங்க. எனக்கு பயம் இல்லை, பயப்படலை, நான் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் பயம் இல்லாதனால சந்தோஷமாக இருக்கேன். 21 போட்டியாளர்களும் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த முதலாவது போட்டியிலேருந்து மூணு பேர் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ இதை வந்து தீர்மானிக்க போகிற அந்த ஜட்ஜஸ் யார் அப்படின்னா, செஃப் கில்ட் ஆஃப் லங்காலேருந்து வந்த அந்த ஜட்ஜஸ். அவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். நான் செஃப் துசான் வர்ணக்குழு சூரிய நீர்கொழும்பு மெம்பர் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. நான் செஃப் குமார அலவ்வ மெம்பர் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. நான் செஃப் ரேணுகா பதுலையிலிருந்து மெம்பர் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. ஜெரால் மெண்டிஸ் சேர்மன் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. ஓகே, ஃபைனலாக எங்களுடைய போட்டியாளர்கள் ரெடியாக இருக்கிறாங்க, எங்களுடைய ஜட்ஜஸும் ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம போட்டிக்கு போகலாம். ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். என்ன இருந்துச்சு நான் பார்த்தேன். வெஜிடபிளை வச்சு சலாட்டை செய்வோமே, ஈஸியாக சாப்பிட்டு போவாங்களே செஃப் மக்கள். பண்ணிருக்கேன்.
புரதச்சத்து கொண்ட உணவுகள் உங்கள் உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக முக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அனைத்து உணவு வேளைகளிலும் முட்டை, மீன், இறைச்சி, உடன் பாசிப்பயறு, பருப்பு, கடலை போன்ற தானியங்கள் அல்லது போஞ்சி, சிறகவரை, சோயா போன்ற விதை உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். புரதச்சத்து கொண்ட உணவுகளை உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். எஸ் சுப்ரீம் செஃப் சீசன் டூனுடைய முதலாவது போட்டி இன்றைக்கி நடந்திருக்கு. அதாவது வந்து போட்டி எல்லாருமே வந்து என்விக்யூ லெவல் ஃபோர் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாருக்குமே கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த வின்னர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து போட்டியை நடத்தியாகணும். ஸோ அந்த போட்டியினுடைய முதலாவது கட்டம், அதாவது முதலாவது போட்டி இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ 21 பேர் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 21 பேர் தான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த 21 பேரில் இன்றைக்கி வந்து நல்லா சமைச்ச 3 பேரை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். அவங்க வந்து ரைட் சைடில் நிற்பாங்க. அண்ட் வந்து 3 பேர், அதே மாதிரி 3 பேர் வந்து எலிமினேட் செய்யப்படுவாங்க இன்னைக்கு. அதுக்கு முதல்ல எங்களுடைய ஜட்ஜஸ் 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரை வந்து நம்ம இன்வைட் பண்ணிடலாம். அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். இப்போ ஜட்ஜஸை இன்வைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து செஃப் ஜெரார்ட் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ட்ரைனிங் பீரியட் எப்படி போச்சு, அதையும் தாண்டி இன்னைக்கு காம்படிஷன் எப்படி போச்சு சொல்லுங்க. ட்ரெயினில் எல்லாம் ரிசல்ட்ஸ் நல்லதுக்கு பார்க்க எல்லாம் இன்னைக்கு எல்லோரும் நல்லக்கு அவரோட ஸ்கில் எல்லாம் போட்டுட்டு தான் சூப்பர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வினாடி 30 நிமிடத்தில் உணவொன்றை விரைவாக தயாரிக்க இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். கிளென்லினஸ் மிஷன் பிளஸ் அனைத்தையும் இவர்கள் சரியான முறையில் செய்தார்கள் என நினைக்கிறேன். புதிய சமையல் கலைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம கையில் நல்லா சமைச்ச 3 பேருடைய பேர் அண்ட் வந்து எலிமினேட் ஆன அந்த 3 பேருடைய பேரும் நமக்கு கையில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷெஃப். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எஸ், முதலாவது நம்பர் 14. நம்பர் 14 அனுஷ்கா. அனுஷ்கா. எஸ். நம்பர் 6. நம்பர் 6 ராதிகா. இலக்கம் 11. சரி, இப்போது போட்டியிலிருந்து நீக்கப்படும் மூவர் யார் என நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முதல் நாங்கள் செஃப் ஜெரால் மெண்டிஸை இப்போது அழைக்கிறோம். அந்த 3 பேர் யாரு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இவர்கள் மிகவும் ஆர்வமுடைய திறமையான போட்டியாளர்கள். எதிர்காலத்தில் சிறந்த சமையல் கலைஞர்களாக வரக்கூடியவர்கள். நீக்கப்பட போகும் மூவர் யார் என பார்க்கலாம். சோ, அந்த முதலாவது போட்டியில முதலாவதா எலிமினேட் ஆகுற அந்த நபர் யாரு அப்படின்னா, அவருடைய நம்பர் இலக்கம் 9. அடுத்ததா எலிமினேட் ஆகுறது இலக்கம் 15. ரைட், ஓகே. முதலாவது போட்டியில் 3வது நபர் யார் அப்படின்னா இலக்கம் 18. இவர்கள் மூவருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று செஃப் ஜெரால்டிடம் கேட்டு பார்க்கலாம். ஒவ்வொருவரும் சிறந்த முறையில் முயற்சி செய்தார்கள். ஒரு சில தவறுகள் இருந்தால் தான் இவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டார்கள். ஆனாலும் எங்களது நடுவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் பின்னர் மீண்டும் இவர்களை போட்டியில் இணைத்துக் கொள்வதாக தீர்மானித்திருக்கிறோம். அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கு வழங்குகிறோம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அடுத்த சுற்றில் உங்கள் திறமையை மேலும் நிரூபியுங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த போட்டியில பங்கு பெற முடியும். ஏன்னா வந்து உங்க 3 பேருக்கும் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சுப்ரீம் செஃப் சீசன் 2னுடைய முதலாவது போட்டி இன்றைக்கி நடந்துச்சு. 21 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 3 பேர் நல்லா சமைச்ச 3 பேராக வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் 3 பேர் வந்து எலிமினேட் பண்ணோம். ஸோ அடுத்த வாரம் இந்த 21 பேர் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை சமைச்சு காட்ட போகிறாங்க. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்கும். ஓகே ஓகேவா, எல்லாம் நல்லா சமைக்கணும். ஓகே, இது
சூப்ரீம் செஃப் சீசன் 2. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே ஃபைனலா இருக்க கூடாதான்னு ஆசைப்படுறேன். கான்ஃபிடென்ட் இருந்தது, ஆனா ஃபர்ஸ்ட் காம்படிஷன் என்னபடியா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஓகே, இப்போ உள்ள வந்தபடியா அடுத்தடுத்த காம்படிஷன்ல வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு வந்து உண்மையிலே பயமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ரிசல்ட் சீட்டை வந்து கையில் வச்சுருக்கும் போது இந்த நம்பரை சொல்லுவீங்களோ சொல்லுவீங்களோன்னு பயமாக இருந்துச்சு. பட் எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் சமைச்சிருக்கேன்னு சொல்லி நல்லா குக் பண்ணியிருக்கேன்னு தெரியும். எனக்கு ஃபுட்டில் என்னென்ன மிஸ்டேக்னா சால்ட் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போயே நான் தெரிஞ்சுட்டு ஏதோ மிஸ்டேக் நடக்க போகுதுண்டா, எது இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் திரும்ப ஒரு ஜட்ஜஸால் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சி அதை நான் சரியான முறையில் பயன்படுத்தி அதில் அடுத்த இதில் வின்னர் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு.